ஸோ மொத்தத்தில் தலை இவ்வளோ தோங்கணுமா இல்லை? ஆ ஓகே, மொத்தத்தில் இதே மாதிரி தான். ஒருத்தன் எங்கள் ஊரில் இருந்தானா, அவங்ககிட்ட நான் ஏற்கனவே சொன்னேன், ஏ தம்பி யாருக்கு படம் எடுத்தோமோ அவங்களுக்கு பிடிச்சா போதும்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பச்சை சட்டை உனக்கு இந்த படம் பிடிச்சா போதும், எந்த நீல சட்டைக்கும் பிடிக்கணும்னு கிடையாது அப்படின்றதோட சொல்லி நான் விடைபெறுகிறேன். அடுத்த ரெண்டு வாரம் இதே மாதிரி ஃபேமிலியோடு நீங்கள் சந்தோஷமாக போயிட்டு வீட்டில் விசேஷம் படத்தை தியேட்டரில் பாருங்கள். ஓகே, டாய். போஸ்ட் பேண்டமிக் ஹை பட்ஜெட் படம் மட்டுமே பெர்ஃபார்ம் பண்ணுது, மீடியம் பட்ஜெட் அந்தளவுக்கு தியேட்டரில் ஓடலைன்ற ஒரு ஒப்பீனியன் இருக்குது. அது கான்ட்ரடிக்டரியாக பார்த்தீங்கன்னா, RJ பாலாஜியோட வீட்டில் விசேஷம் படம் லாஸ்ட் வீக் வந்துச்சு. ஸோ இட் ஸ்டார்டட் அப் ஸ்லோலி, ஃப்ரைடே ஈவினிங்லேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ஷன்ஸ் பிக்கப் ஆச்சு. ஃப்ரைடே நைட் ஷோ ஹவுஸ்ஃபுல். வீக்கெண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு சாட்டர்டே அண்ட் சண்டே எல்லாருமே சூப்பராக போச்சு. நல்ல நல்லா ஃபேமிலி ஆடியன்ஸ் கிட்ட இருந்து சூப்பர் ரெஸ்பான்ஸ் படம். ஒன்லி அவுட் அண்ட் அவுட் ஃபேமிலிஸ் வித் கிராண்ட் பேரண்ட்ஸ் அண்ட் வெரி ஸ்மால் சில்ட்ரன் அண்ட் ஆல் தட். வீக்கெண்ட் வாஸ் ஃபுல் ஆஃப் ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் அண்ட் இப்போ வீக் டேஸ்ல கூட ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. செகண்ட் வீக் கூட கண்டினியூ பண்றோம். ஸோ இட்ஸ் வெரி ஹாப்பி டு வாட்ச் த ரிட்டர்ன் ஆஃப் ஃபேமிலிஸ் டு த தியேட்டர். ஸோ செகண்ட் அண்ட் தேர்ட் வீக்கெண்ட் வந்து ரொம்ப நல்லா பண்ணுவோம், 3-4 வீக்கெண்ட்ஸ் கூட போகணும்னு நான் நல்லா எதிர்பார்க்குறோம். ஸோ இட்ஸ் எ வெரி பாசிட்டிவ் அண்ட் குட் சைன். I hope more good contents come in the future like this. அதனால இந்த தியேட்டர் சார்பா அந்த வீட்டில் விசேஷம் டீமுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தியேட்டர் ஓனர்ஸ் கான்ஃபிடென்ட்டாக ஹாப்பியாக இருக்கிறத பார்க்கும்போது எங்களுக்கும் பயங்கர சந்தோஷம். அப்போ ஆடியன்ஸு அப்படின்றீங்களா அங்கிள், கடந்த நாலு நாளாக ஊர் ஊராக போயிட்டு தியேட்டரில் வீட்டில் விசேஷம் படத்தை மக்கள் எவ்வளோ ரசிக்கிறாங்க அப்படின்றத நம்ம எல்லாருமே நிறைய வீடியோக்களில் பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், நேரில் பார்க்குற மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷத்தை பகிர்ந்துக்கும் போது ஆடியன்ஸ் ஹாப்பி. அப்போ ப்ரொடியூசர் அப்படின்றீங்களா, அவர் பயங்கர சந்தோஷத்தில் ஆல்ரெடி ப்ராஃபிட்டில் இருக்கிறாரு. ஒரு தேங்க்ஸ் மீட் நடத்தணும் சார் அப்படின் போது உடனே எந்த ஹோட்டல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மொத்தத்தில் தலை இவ்வளோ தோங்கணுமா இல்லை? ஆ ஓகே, மொத்தத்தில் இதே மாதிரி தான். ஒருத்தன் எங்கள் ஊரில் இருந்தானா, அவங்ககிட்ட நான் ஏற்கனவே சொன்னேன், ஏ தம்பி யாருக்கு படம் எடுத்தோமோ அவங்களுக்கு பிடிச்சா போதும்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பச்சை சட்டை உனக்கு இந்த படம் பிடிச்சா போதும், எந்த நீல சட்டைக்கும் பிடிக்கணும்னு கிடையாது அப்படின்றதோட சொல்லி நான் விடைபெறுகிறேன். அடுத்த ரெண்டு வாரம் இதே மாதிரி ஃபேமிலியோடு நீங்கள் சந்தோஷமாக போயிட்டு வீட்டில் விசேஷம் படத்தை தியேட்டரில் பாருங்கள். ஓகே, டொடன் டன் டன் டைம்.